தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தெரிந்த சட்டம் அறியாத தகவல் என்ற தொடரில் இந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசரும் தமிழக மனித உரிமை ஆணையத்தின் தலைவருமான நீதியரசர் எஸ் பாஸ்கரன் அவர்களை சந்திக்க உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. தினமலர் வாசகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் வந்து தமிழகத்தினுடைய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருக்கிறீர்கள். தற்போதைய அதனுடைய பங்கு, நீங்கள் அதில் எவ்வாறு பங்களித்துள்ளீர்கள், பங்காற்றுகிறீர்கள் என்று தெரியப்படுத்தவும். மிக அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கிட நான் உங்களுக்கு பாராட்டு சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனித உரிமைகள் குறித்து பொதுமக்களுக்கிடையே உள்ள அறியாமை மிக அதிகமாக உள்ளது. மனித உரிமை என்றால் என்ன என்று ஆரம்பத்தில் கேட்டீர்கள். நான் கூறியது போல் எந்த ஒரு தனிநபரும் அவருடைய அடிப்படை நல்வாழ்விற்கு தேவையான சாதாரண நடைமுறை வசதிகள் தான் அடிப்படை உரிமைகள். அதைத்தான் நான் கூறினேன். வாழ்க்கைக்கு தேவையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வாழ்க்கையில் முன்னேற தேவையான கல்வி, வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வதற்கான முறையான வேலைவாய்ப்பு, கொத்தடிமை போன்ற முறைகள் இல்லாமல் முறையான வேலைவாய்ப்பு, வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பதற்கான பாதுகாப்பு, இது அனைத்துமே அடிப்படை உரிமைகள். இதைத்தான் நாம் ஒவ்வொரு செயலும், அதாவது ரைட் டு சானிடேஷன், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி, ரைட் டு ஒர்க் என்று கூறுகிறோம். இவையெல்லாம் முறையாக தரப்படுவதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. இதில் ஏதாவது ஒரு விதி மீறப்படுகின்ற போது மனித உரிமை மீறப்படுகிறது. ஆகவே மனித உரிமை, அதை சரி செய்வதற்காக மனித உரிமை ஆணையத்திடம் வர வேண்டும். தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் அவன் கூறியது போல 17/4/1997 தொடங்கப்பட்டு 25 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து வந்திருக்குது. வெள்ளி விழா நிகழ்வு விரைவில் நடத்த இருக்கின்றோம். வெள்ளி விழா நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த ஆணையத்தை பொறுத்தவரையில் நான் ஆரம்பத்தில் கூறியது போல எங்களை தொடர்பு கொள்வது என்பது மிகவும் எளியது. என்றால் மனித உரிமை மீறல் என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அந்த மீறல் நடைபெறுகின்ற போது அதற்கான நிவாரணம் எங்கு பெற வேண்டும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் அவசியம். ஆகவேதான் நம்முடைய மனித உரிமை சட்டம் 1993 பிரிவு 12 என்ன கூறப்படுகிறது என்றால், பல்வேறு பணிகள் ஆணையத்தை தரப்படுகிறது. அதில் பிரிவு 12H கீழ் மனித உரிமை குறித்த பொதுமக்களுக்கிடையேயான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எங்களுடைய ஒரு பணியாக தரப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கூற வேண்டும் நான் அந்த பிரிவையே படித்து காட்ட விரும்புகின்றேன். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கமிஷன் என்று கூறப்பட்டு அது பிரிவு 12H கூறப்படுகிறது. ஸ்ப்ரெட் ஹியூமன் ரைட்ஸ் லிட்ரஸி அமங் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் ப்ரொமோட் அவேர்னஸ் ஆஃப் த சேஃப்கார்ட்ஸ் அவைலபிள் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் தீஸ் ரைட்ஸ் த்ரூ பப்ளிகேஷன்ஸ் த மீடியா செமினார்ஸ் அண்ட் அதர் அவைலபிள் மீன்ஸ் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆக உங்களை போன்ற ஊடகங்கள் மூலமாக இந்த பத்திரிகையாகவும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். என்றால் நீங்களாக எங்களை அணுகி இதை போன்ற ஒரு பேட்டியை எடுக்க வேண்டும் வந்ததற்காக உங்களுக்கு என்னுடைய நீங்களும் இந்த பிரிவு 12 பின்பற்றுகள் என்று நான் எனக்கு அறிகிறது. உங்களுக்கு பாராட்டுகள். அதாவது இந்த தொடரின் தினமலர் இணையதளத்தில் இந்த தொடரின் நோக்கமே தெரிந்த சட்டம் அறியாத தகவல், பாமர மக்களும் எளிதில் அணுகக்கூடிய முறையில் சட்டங்கள், அதாவது சட்டங்கள் இருந்தாலும் எதை எவ்வாறு அணுகலாம் என்ற முறையில் தங்களுக்கு தமிழகத்தில் மக்களுக்கு ஏதேனும் மனித உரிமைகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் தாங்கள் மனித உரிமை ஆணையத்தை நாட 143 PS குமாரசாமி சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28 என்ற முகவரியில் தாங்கள் புகார் அளித்தால் உடனடியாக அந்த பிரச்சினைக்கு மனித உரிமை ஆணையத்தின் மூலம் தீர்வு காணப்படும். அதே நேரத்தில் தொலைபேசி எண் 044-2495-1495 என்ற தொலைபேசியிலும் தாங்கள் புகாரை தெரிவிக்கலாம். தங்களுடைய புகாருக்கு உடனடியாக பதில் நிச்சயம் கிடைக்கும்.
அவர் சொல்வது போல், ஐயா சொல்வது போல, இந்த ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு. தமிழகத்திலே 1997 ஆண்டு தொடங்கப்பட்டு தற்போது வெள்ளி விழா ஆண்டு, மனித உரிமை ஆணையத்தின் வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடப்பட இருக்கின்றது. ஆதலால் தங்களுடைய புகாருக்கு கூடிய விரைவில் எவ்வளவு சீக்கிரமாக தீர்வு அளிக்க முடியுமோ அந்த வகையில் அளிப்போம் என்று உறுதி கூறியுள்ளார்கள். அதனை நாம் நம்புவோம். மனித உரிமைகள் பற்றி மிக தெள்ள தெளிவாக விளக்கியதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசரும் தமிழக மனித உரிமை ஆணையத்தின் தலைவருமான நீதியரசர் பாஸ்கரன் அவர்களுக்கு தினமலர் மூலம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாய்ப்பு கொடுத்தமே தினமலருக்கு நான் நன்றி கூறிக் கொள்கின்றேன். தினமலர் வாசகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.